ஒரு ஒரு பெரிய வேலைக்காரன், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டில் வேலைக்காரன். அவர் வந்து ஒரு கோயிலில் பூஜை பண்ணணும் நாளைக்கு, ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வாடான்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்கிறார். வாழைத்தார் பூஜை பண்ணுறதுக்கு சாமிக்கு. இவன் அந்த ஏழை வேலைக்காரன் போய் கடையில் ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான். வரும்பொழுது அவன் வீட்டு வழியாக வந்திருக்கான், குடிசை வழியாக. வீட்டில் குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, அவன் குழந்தை வாழ் வாழ்னு கற்று பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. உள்ளே போய் பார்த்தா பொண்ணு இல்லை, பசி தாங்காமல் குழந்தை கத்துது. இவன் என்ன பண்ணா, சரி ஒரு தார் இருக்கு, இதில் ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா அதில் என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான். பசியோட அந்த குழந்தை அது சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது, நிம்மதியாக பசி போச்சு. இவன் மெதுவாக கொண்டு போய், தெரியாமல் கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். மறுநாள் பூஜையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அவ்வளவு பழமும் அழுகியிருக்கு தார் பூரா. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது, இது என்னடா பண்ண நேற்றுன்னு சொல்லி கேட்டால் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் வரும்பொழுது குழந்தை பசியோட கத்திக்கிட்டு இருந்தது, என் பிள்ளை ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோபம் வந்துடுது, அடிச்சுட்டார். அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்தேடா, உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டினாரான். சரி என்ன பண்ணுறது, போய் மன்னிப்பு கேட்டாராம் அப்புறம் சாமிகிட்ட. சுவாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க, உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான், இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அப்போ அந்த கடவுள் சொன்னாராம், அப்படி இல்லைப்பா, நீ வாங்கிட்டு வந்த ஒரு தார் பழத்தில் நல்ல பழம் ஒன்றே ஒன்று தான், அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். நேற்று கொண்டு போய் இந்த குழந்தை வாயில் வச்சிருக்கிறான் பாருங்க, அது அந்த கடவுள் வாயில் வச்சது மாதிரி, நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை, மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம். இதை தான் விவேகானந்தர் சொல்கிறார், நீ வந்து கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால் வாழ்கிற குழந்தைக்கு கொண்டு போய் கொடு, அது நேராக கடவுளுக்கு போய் சேர்ந்துடும். அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷ உருவம் தான், நாம் அதுக்கு பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறது இல்லாதவங்களுக்கு கஷ்டம், அப்படி தான் கடவுளுக்கு போய் சேர், கடவுள்கிட்டே போய் நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை. இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது. ஏன்னா அவர் வந்து புற வளர்ச்சியும் அக வளர்ச்சியும் வேணும்னு சொன்னார். சுவாமி மத்தியானம் அங்கே இதில் பூஜையில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தேன், சுவாமி வந்து அக வளர்ச்சி குறைஞ்சி போச்சு, புற வளர்ச்சி தான் நிறையா இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி படுற கஷ்டத்துக்கெல்லாம் அதுதான் காரணம், நம்ம புற வளர்ச்சி அதிகமாக போயிட்டுது, அதனால தான் கஷ்டப்படுறான். பணம் அந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னா, மனசை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. மனம்ங்கிறது ஆன்மீகத்தில் வந்து தோல்விங்கிறது ஒரு பெரிய வெற்றி, தோத்து போகிறதுங்கிறது ஏதோ நம்ம சந்த இதுன்னு வருத்தப்படுற விஷயம் இல்லை. அதாவது புற வளர்ச்சியில் தான் வெற்றிங்கிறது, இந்த வெற்றி ஜெயிக்கிறது சந்தோஷம், அக வளர்ச்சியில் தோத்து போகிறது தான் சந்தோஷம். அது எப்படின்னா, இப்போ ஒரு இப்போ என்ன எடுத்துங்களா, நான் வந்து இப்போ எனக்கு இப்போ வந்து என் பேரன் இல்லை குழந்தை பேர பிள்ளையோட விளையாடி நான் தோத்து போகிறேன், ஒரு 5 வயசு பேரனோட நான் தினம் விளையாடுறேன், அதில் நான் தோற்று போகிறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்கு. தோற்று போகிறது தான் உண்மையான சந்தோஷங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையும் அதுதான் சொல்கிறாங்க. மனதுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட விளையாடி தோற்று போகிறதுக்கு பாருங்க, அது ஜெயிக்கிறத விட சந்தோஷமான விஷயம். குழந்தைங்கிறது ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பெரியவர்களாக கூட இருக்கலாம், மனசுக்கு பிடித்தமானவர்களிடம் விளையாடி தோற்று போவது ஜெயிக்கிறத விட சந்தோஷம். அந்த தோத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள்மாங்க, அதுதான் ஆன்மீகத்தினுடைய ரகசியம். அது எப்படி தோற்று போகிறதா, இழக்கிறது வந்து 2 வகை, இழந்து ஏதாவது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போது ஒருத்த வந்து ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு 100 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனான் மார்க்கெட்டுக்கு, 100 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறான், அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான், வாங்கி பையில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான், போட்டுக்கிட்டு பையில் பார்க்குறான் பணத்தை காணும், 100 ரூபா பைய ஓட்டை இங்கே விழுந்துட்டு வழியில், ஆசையாக வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோடு வரான், ஏன்னா 100 ரூபா பணம் இங்கே விழுந்துட்டு, போய் அழுதுகிட்டே போகிறான். அன்னைக்கு பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை, ராத்திரியும் தூங்கலை, ஏன் என்னாச்சுன்னு அந்த அம்மா கேட்குது, வீட்டில் எல்லாம் போயிட்டுது போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அன்றைக்கி தூக்கமே வரல, 100 ரூபா அநாசமாக போயிட்டுதேன்னு. அதே போல் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதேமாதிரி 100 ரூபாயோட போயிட்டு இருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை. அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. உடனே இவன் அந்த குழந்தைய 2-3 குழந்தைகள் கத்திக்கிட்டு இருக்கு, அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த 100 ரூபா பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது, அது சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோடு வர்றான், காய்கறி வாங்க முடியல, வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான்.
இப்பவும் வெறும் பையோட வந்து, ஏன் இப்பவும் 100 ரூபா தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிருக்க அந்த அம்மா. ஆமா இப்பவும் போயிட்டு பணம் செலவுட்ட போயிட்டுதுன்னு இருக்கான். அப்போ அந்த நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான், நீ போன முன்னாடி ஒரு தடவை போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, இப்ப போனப்பயும் 100 ரூபாய இழந்திருக்க, ரெண்டுமே இழப்பு தான். அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு, உனக்கு தூங்கவே முடியல, அழுதுகிட்டு இருந்த. இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குற, இன்னைக்கு என்ன ரெண்டு இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான். அப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப அந்த அம்மாவே சொல்லிச்சான், அதாவது பொருள்கள் வந்து நம்ம இழந்து விட்டால் அது துன்பம், நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம். அதாவது பொருள் வந்து நம்ம விட்டு விலகி போகுது. அதுல முதல்ல வந்து பொருள் வந்து இவனை விட்டு விலகி போச்சு, ரெண்டாவது வந்து இவன் பொருளை விட்டு விலகிறதுக்கு தயாரா இருந்தான், விலகினான். இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு போதிக்குது. ரெண்டுமே இழப்பு தான். இந்த ரெண்டாவது இழப்பை தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார். இப்படி இழக்கிறதுக்கு தயாரா இருக்கோ அப்படிங்கறது அவர் சொல்லி கொடுக்குற நுணுக்கம் தான். இப்ப ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கான் ஒருத்தன், ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையா அவனுக்கு இந்த செருப்பு வித விதமா போட்டுக்கிறதுல ஆசையா, எங்கெங்கயோ தேடி பிடிச்சி ஒரு அவன் எதிர்பார்த்த செருப்பு கிடைச்சிட்டுது, காலணிகள் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு இதுக்காகவே செலவு பண்ணிட்டு போய் ஒரு ஊர்ல வாங்கிட்டு திரும்பி ரயில்ல வந்துகிட்டு இருக்கான். அந்த அழகான அவன் எதிர்பார்த்த காலணிகள் செருப்போட அதை ரொம்ப பெருமையா எதிரில் உட்கார்ந்துருந்தவர்கிட்ட காட்டியிருக்கான். தப்பார் எங்கேயுமே கிடைக்காது இந்த செருப்பு, இதை நான் போய் இதுக்காக செலவு பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த ஊர்ல அப்படின்னு இப்படி காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் ஒரு செருப்பு வெளியில விழுந்துட்டுது. ரயில்ல விளையாட்டா காட்டிட்டு இருக்கும்போது தவறி போய் கை தவறி வெளியில விழுந்துடுது. ஒரு சின்ன அதிர்ச்சி, முதல் வினாடி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு, ஏன்னா ஆசையா வாங்கிட்டு வந்த செருப்பு ஒண்ணு போயிட்டு, உடனே அடுத்த வினாடி என்ன பண்ணா பக்கத்துல இன்னொரு செருப்பு இருந்ததுல அதையும் தூக்கி வெளில போட்டான். ஏண்டா போட்டானா, அது இப்போ இப்போ ஒருத்தனுக்கு ஒரு செருப்பு இருந்தா யாருக்குமே பிரயோஜனப்படாது, எனக்கும் உபயோகப்படாது, உடனே இன்னொன்னு போட்டா அதை எடுக்கிறவனுக்கு ரெண்டும் உபயோகப்படும்ல, அதனாலதான் தூக்கி போட்டேன்ட்டான். இப்ப அந்த முதல் செருப்பு இழந்தது ஒரு வகை, அது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணிச்சு. ரெண்டாவது செருப்பு இழந்தான் பாருங்க, அது அவனுக்கு நிம்மதியை உண்டு பண்ணிச்சு. இதுதான் இந்த ரெண்டு இழப்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல் செருப்பு அது வந்து இவனை விட்டு பிரிந்தது, ரெண்டாவது செருப்பு அதை விட்டு இவன் பிரிஞ்சான். அந்த ரெண்டாவது வகை நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் ஆன்மீகவாதிகள் நமக்கு நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு தயாரா இருங்கோ, நீங்க நிம்மதி இருக்கிற இடம் அதுதான், நிம்மதியை தேடி எங்கெங்கேயும் அலையாதீங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க. மனுஷன் வந்து இன்னைக்கு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. அது இந்த உள்ள இருக்குங்கிறத இவங்கெல்லாம் பெரியவர்கள்லாம் சொல்றாங்க, உள்ளதான் இருக்கு, நீ வெளியில போய் தேடிட்டு இருக்காதே அதை அப்படின்னு சொல்லி. அந்த மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், மனதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, மனதை வந்து அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. மனசை புரிஞ்சுங்கோ அது அடங்கிரும், அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது அலைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மனசு வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தும் நம்மளை, மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன், நான் வந்து மனசை கட்டுப்படுத்துறது என்ன சார் பெரிய காரியம்னு இந்த காலத்து பையன் வருதேன், நான் கட்டுப்படுத்துறது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு கிளம்புனான். போய் நேராக அங்கிருந்தா மனசு சிந்தனையெல்லாம் செதறது, நடு காட்டில் போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், மனசை கட்டுப்படுத்த போறேன்னு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டான். காட்டில் உட்காந்துட்டு அப்படியே நிற்கிறான், மனசை கட்டுப்படுத்துறான். பார்த்தா ஒரு ஒத்தையடி பாதை, அதில் ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் நடக்குது எங்கேயோ, அந்த வழியாக 8 மணிக்கு காலையில் அது போகுது அந்த ட்ரெஸ்ஸோட. அது வந்து டான்ஸு ஸ்கூல் போல இருக்கு. இது என்னடா இங்கே வந்து காட்டுக்கு வந்தோம், இங்கேயும் நமக்கு தொந்தரவாக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணா, ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டி விட்டான். இனிமேல் கட்டிட்டு, கண்ணு தானே தொந்தரவாக இருக்கு, இனிமேல் மனசை கட்டுப்படுத்துகிறேன் பார் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில 8 மணிக்கு அது காலில் இருக்கிற சலங்கை சத்தம் கேட்டிருக்கு, ஜல் ஜல்லுன்னு அந்த வழியாக போகிறது. இது ஏதா இதுவும் தொந்தரவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு துணியை எடுத்தான், காதையும் கட்டி விட்டான். காதையும் எரி கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு, இனிமேல் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்தான். மூணாவது நாள் காலையில 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசனை அடிச்சிருக்கு 8 மணிக்கு. இது ஏதா இது வேற ரொம்ப இருக்குன்னு மூக்கையும் கட்டி விட்டான். மனசை கட்டுப்படுத்துறேன்னு கண்ணை கட்டினான், காதை கட்டினா, மூக்கையும் கட்டி விட்டான். இனிமேல் ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான் மல்ல கட்டிட்டு. நாலாவது நாள் காலையில 8 மணி ஆச்சு, கரெக்டாக 8 மணிக்கு இவன் மனசு நினைச்சுதான் இந்நேரம் போய்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சேன். அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு எந்த துணியை வச்சு கட்டுறது, அதுக்கு தான் ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.
அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்மீகம் என்கிற துணி தான் உங்களுக்கு. வேற சும்மா இந்த சாதாரண துணியெல்லாம் வச்சு கண்ணை கட்டுறது காதை கட்டுறதுலாம் சரியா வராது. மனசுங்கிறது அப்படி, மனசை வந்து நிம்மதி குறைவுக்கே காரணம் அதுதான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமா உங்க மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்ல, அதுக்கு எல்லாம் கிடையாது. அது அதுக்கு வந்து இப்போ ஜாங்கிரி மாதிரி 10-100 சாப்பிட்டேன், இனிமேல் எரிச்சல் வந்துட்டது, நான் வந்து இது வரைக்கும் 100 பேருக்கு உதவி பண்ணிவிட்டேன், 101வது பேருக்கு உதவி செய்யறதுக்குள்ள எனக்கு எரிச்சல் வந்துட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. வர வர அது ஆனந்தம் அதிகமாகிட்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தை நோக்கி செல்ல வேண்டும், அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை போக வேண்டிய முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஒரு விவேகானந்தர் அதுதான் சொல்கிறார். நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிற ஆண்டவனைக்கு உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு செய்கிற உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இதுதான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த வகையில் தான் சொல்கிறது உண்டு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது புற வளர்ச்சி அக வளர்ச்சிங்கிறத பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அக வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இப்போ ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல் ஆள் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் தான் ஜெயிக்க போகிறான். அப்போ அந்த நேரத்தில் பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தடுமாறி கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான், குப்புறம் விழுந்துடுறான். உடனே அந்த முன்னாடி ஓடினவன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் நிறுத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மூணாவதாக வந்தவன் போய் ஜெயிச்சிட்டான். மூணாவது ஓடி வந்தவன் போய் ஜெயிச்சிட்டான். பந்தயம் பரிசு யாரும் கொடுப்பாங்க, யார் முதல்ல கோட்டை தொட்டாங்களோ அவங்களுக்கு தானே. முதல்ல ஓடினவன் ரெண்டாவது ஆளை தூக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான். அந்த தலைவர் வந்து பரிசு கொடுத்தாராம். அந்த ஓட்டத்தில் முதல் பந்தயம் வந்தவனுக்கு முதல் பரிசு. இந்த முதல்ல இப்போ சொல்கிறேனே, இவனுடைய தோல்வி தான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. தோற்றுப்போக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறது. ஆன்மீகம் வந்து தோல்வியில் தான் வெற்றி இருக்கும், புற வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம். அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை பற்றி இப்போ நிறைய பேர் இப்போ தான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. அந்த இந்த நேரம் என்ன சொன்னாங்க, 8:25 முடிக்கணும். அதாவது ஆரம்பத்தில் கேட்டேன் சாருக்கிட்ட, எவ்வளோ நேரம் சார் பேசணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 8:30 எழுந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதை அப்படி சொல்லலையே தவிர கொஞ்சம் நாகரிகமாக சொன்னார். வேறு வார்த்தையில் நாங்கள் வழக்கமாக 8:25 முடிச்சிருவோம் சார், 8:30 அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயமுறுத்தினார். இது இந்த நான் வந்து வழக்கமாக அந்த கொஞ்சம் வேடிக்கையாக பேசி இருந்தாலும் உங்கள் இங்கே இருக்கிற உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய கூட்டமாகவும் முகமாகவும் தெரிஞ்சுது எனக்கு. அதனால தான் என்னுடைய கொஞ்சம் வேறு விதமாக போயிட்டேன், இல்லைன்னா கிச்சு கிச்சு மூட்டிகிட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் வேடிக்கையாகும். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்ததும் இந்த இது வந்து ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனசில் தோணத்தினால தான் இது பண்ணோம். அப்படி உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மீகம் தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு உலகத்துக்கு இன்னைக்கு அது குறைஞ்சி போனதுனால தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு, கஷ்டம் வந்துட்டது எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை, அந்த கோபம், சினம் தவிர்த்தல். இவங்க தான் வேதாத்ரி மகரிஷி தான் சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஒரு தரம் பயிற்சி சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க இப்போ மெட்ராஸில் ஒரு இடத்துல. நான் சொன்னேன் பயிற்சிக்கு வேணால் வரேன் சார், பேசுறதுக்கு என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ வந்து மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும், ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு, அதுக்கு உனக்கு தெரிஞ்சத சொல்லிவிட்டு போ அப்படின்னாங்க. நான் வழக்கம் போல் கதையை தான் சொல்லிட்டு வந்தேன். கோவப்படாமல் இருக்கிறதுன்னா ஒருத்தன் ஒரு பெரிய ஆள் ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆள், இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற ஒரு தொழிலாளி, அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறான். அந்த ஆள் அடிக்க போகிறான், திட்டுறான். பதிலுக்கு அவன் கோபமே படலை. அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். என்ன கோவம்னு தெரியல. இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். இது என்ன இந்த பெரிய விஷயம், இவ்வளோ அடிக்க போகிறான், அந்த எதிர் பதிலுக்கு அவன் கோவமே படல, சினம் தவிர்த்தலுக்கு அவன் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கலாம் போல இருக்குன்னு இவர் நினச்சிட்டாரு. ரொம்ப நேரம் அவர் அடிக்க போனார், திட்டினார், சரி சார் சரி சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் லக்கேஜெல்லாம் வாங்கிட்டு போனால் முடிஞ்சுது. அப்புறம் பிளேன் வந்து ஏறி போயிட்டார் பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் பேராசிரியர். ஏப்பா காலையிலேருந்து அந்த பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னை அடிக்க வந்தான் திட்டினான், முகத்தில் ஒரு ரியாக்ஷனே கிடையாது, கோபமே படாமல் இருக்கிறது, அது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னதுக்கு, இல்லை சார் உனக்கு கோபமே வரலையான்னு கேட்டிருக்காரு அவர். இல்லை சார், மனுஷன் பிறந்தா கோபம் வராமல் இருக்காது சார், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. உனக்கு கோபம் வந்தது அந்த ஆள் திட்டும் பொழுது, ஆ நல்லா கோபம் வந்தது சார் அப்படின்னா, என்னடா பண்ண அதுக்கு என்ன பண்ண, என் வழியில் டீல் பண்ணுறேன் சார், என்னடா பண்ண அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், அந்த அந்த அவர் வந்து ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜெல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு,
மாத்தி ஆத்தி விட்டுருவோம் சார், நமக்கு என்ன இதுல பிரச்சனை? அனாவசியமா அவன்கிட்ட எதுக்கு சார் நம்ம போய் ஒம்ப வளர்க்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னா. இதுதான் நான் அவங்க சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் ஒரு தடவை சொல்லிட்டேன் சென்னையில். அதுலேருந்து அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன அவங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நானாக போய் ஒரு தடம் கேட்டேன் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, அவர் ஏன் சார் சினம் தவிர்த்தல் கூப்பிட்டீங்களே இந்த வருஷம் நான் மறுபடியும் வரட்டுமா அப்படின்னு. வேணாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டுருங்க சார். அப்படி அந்த சினம்ங்கிறது சினம் தவிர்த்தலுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க. அதெல்லாம் ஆன்மீகத்து பண்புகளை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய இது. இது மாதிரி சகிப்புத்தன்மைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். டாலரன்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்ன்னு கொண்டாடினாங்க 1995 சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. அப்போ ரேடியோவில் ஒரு கதை சொன்னோம் சர் அந்த சகிப்புத்தன்மை பற்றி. அது என்னென்னா அந்த டாக்டர் கதை. அந்த டாக்டர் ஒருத்தர் ரூமில் உட்காந்துருக்காரு, ஒரு டாக்டர் ரொம்ப பிஸி டாக்டர், வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு, 40 பேர் உட்காந்துருக்கிறான் டாக்டரை பார்க்கறதுக்கு கியூவில். 40 பேரும் சட்டையை கட்டி கட்டி சுருட்டி வச்சுருக்கான். 40 பேர் வாயிலே 40 தெர்மாமீட்டர் இருக்குது. எல்லாம் ஒரே வியாதிக்காக வந்திருப்பான், தெர்மாமீட்டரோடு உட்காந்துருக்கான் 40 பேர். அதே தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கிறது அடிச்சிருக்கான், விரல் நசுக்கி போச்சு. சரி நம்ம தெருவு தானே சிஸ்டர், இதில் ஏதாவது வச்சு விடுங்கன்னா நீ 41வது ஆளாக உட்காரு அப்படின்ட்டுருக்கு அந்த நர்ஸு. சரின்னு உட்காந்துருக்கான், சட்டை கட்டுன்ட்டுருக்கு. இல்லைடா இங்கே விரல் தான் சிஸ்டர் இருக்கான், இங்கே பார் எல்லாரையும் பார், எல்லாம் சட்டை கட்டி வச்சிருக்கான். சரி நமக்கு என்னென்னு சட்டையை கட்டி சுருட்டி பந்து மாதிரி வச்சான், வாயை துற அப்படின்னு திறந்தான், ஒரு தெர்மாமீட்டரை வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சாங்க, விரல் தானே நசுக்கிருக்கிறோம், எதுக்குன்னு போனால் வாயை திறக்க முடியல. சரி பக்கத்தில் இருக்கிறவனை கேட்கலாம்னா அவனும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான். 40 பேரும் ஏதோ 40 பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான், கண்ணு செவந்திருக்கு, பலூன் மாதிரி உப்பி இருக்கு எல்லாம். தெர்மாமீட்டர் வச்சுட்டு அவன் பாட்டு சகிச்சுட்டு உட்காந்துருக்கான், அவனும் ஏதோ பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான். இது என்னடா பண்ணுறதுன்னா ஒரு 10 நிமிஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நர்ஸு ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு. அப்புறம் இவன் ஆரம்பித்தான் இந்த 41வது ஆள் விரல் நசுக்கிட்டானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எது எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கறதுன்னு ஒரு விவசாயலாம் போச்சு. நான் விரல் நசுக்கிட்டு தான் இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, இது உண்டு இல்லைன்னு பார்த்துட போகிறான், நான் விட போகிறதில்ல இது ஆ ஒன்று கத்துறான். அப்போ இந்த 40வது ஆளை அட்வைஸ் பண்ணுறான், இதுக்கு முந்தின நாள் இந்த பாருப்பா இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. சகிப்புத்தன்மைங்கிறது மனுஷனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, ஆன்மீகத்தில் ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மையை நாம் இது மாதிரி இடத்துல தான் வளர்த்துக்கணும். இதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி அசட்டுத்தனமாக துள்ளாத, கொஞ்சம் நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான் அவன். அப்படி சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது, இவ்வளவு புத்தி சொல்றடா எனக்கு, நீ எதுக்கடா வந்த அப்படின்னு கேட்டிருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவையா? நான் தினம் இப்படி வருவேன், சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, கேட்டி வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, பார்த்தா நான் பாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சட்டையை போட்டுட்டு லெட்டரை கொடுத்துட்டு போறேன், பெண்ணை கட்டு போய் எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவை, சினம் தவிர்த்தல், சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா தான் நம்ம இது பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் அந்த கொஞ்ச நேரத்தில் உங்கள் சகிப்புத்தன்மைக்கும் அந்த எல்லாம் வந்துட்டு. அதான் 8:25 அவர் சொன்ன அது மாதிரி. அதனால் அது மாதிரி இல்லைன்னா அந்த வழக்கமாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் முதல் வரிசையில் இருந்தவர் என்னமோ மெதுவாக ஒரு சிப்பேக்கை திறந்து எடுத்தால் ரிவால்வரான் பேசணும், ஐயோ நிறுத்தி போய் ஏன் சார் துப்பாக்கிலாம் காட்டி பயமுறுத்துறீங்க, போதும்னா நிறுத்திட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னேன், ஐயோ நிறுத்தாதீங்க சார், நீங்கள் பாட்டு பேசுங்க சார், இது வந்து உங்களை சுடுறதுக்கு இல்லை சார், உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தவரை சுடுறதுக்கு. அப்படின்னா என்ன அழைச்சிட்டு வந்தவர் டாக்டர், அதை பக்கத்தில் தான் இருக்கார், அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியங்கிறதுனால அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தானா நம்ம மாதிரி ஒரு ஆள் நேராக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு போனான் மனோதத்துவ டாக்டர்கிட்ட, சார் நான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கேன்ருக்கான். அவர் மனோதத்துவ டாக்டர், என்னடா உனக்கு கேஸ்னா, நான் செத்து போட்டேன் சார் அப்படின்ட்டுருக்கான். மனோதத்துவ டாக்டர் நான் செத்து போட்டேன் டாக்டர் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டார், இது நம்மகிட்ட வர்ற கேஸ் தான் இது, இது நீ இல்லைடா நீ உயிரோடு இருக்கப்பா அப்படின்ட்டுருக்காரு. இல்லை சார் உங்களுக்கு தெரியல, நான் செத்து போட்டேன், எனக்கு தெரியுது நல்லா அப்படின்ட்டுருக்கான். அவர் நினச்சிட்டார், இது வாழும்போதே செத்து போகிறதுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்கிறாங்க, இவன் வாழும்போதே செத்து போகிறேன்னு சொல்கிறானே, செத்துட்டேங்கிறானே, இவனை எப்படியாவது சரி பண்ணணும், நம்மளை விட்டா இங்கே டாக்டர் மனோதத்துவ டாக்டர் வேறு யாரும் கிடையாது, இவனை எப்படியாவது இவனை வந்து பண்ணினு இவனை திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன் என்கிட்டயே சவால் விடுறேனே, உன்னை வந்து நான் உயிரோடு இருக்கேங்கிறத நான் இப்போ காட்டுறேன்,
பாரு கிள்றான் பாரு, வலிக்குதா? வலிக்குது. எனக்கு கிள்றான், வலிக்குது. அதனால ரெண்டு பேரும் உயிரோட இருக்கோமா. இல்லை டாக்டர், உங்களுக்கு ஒன்றும் புரியலங்கிறான். என்னென்னவோ பண்ணிப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா, நான் பேசுறேன், நீ பதில் சொல்ற, அதனால ரெண்டு பேரும் உயிரோட இருக்கப்பா அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல டாக்டர், நான் செத்துட்டேன் டாக்டருங்கிறான். அவருக்கு ஒரு பெரிய பெரிய சவாலாக போச்சு அந்த டாக்டருக்கு. நீ என்னடியா உன் வேலையை காட்டுற, இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்தார். ஏ இந்த பாடுறா, உயிரோட இருக்கிறவன் உடம்புல ரத்தம் வரும் இல்லையா? வரும் டாக்டர், ஒத்துக்கிறேங்கிறான். அப்படியே இரு, மேற்கொண்டு போகாத, உயிரோட இருக்கிற உடம்புல ரத்தம் வரும், சரிதானே? சரிதான், டபார் அப்படின்னு அவர் தன்னுடைய கையிலேயே ஒரு குத்து குத்துனார் ஊசியால், ரத்தம் வந்தது. பார்த்தியா, ரத்தம் வருது, நான் உயிரோட இருக்க ரத்தம் வருதா? வருது டாக்டர் அப்படின்னா, உன் விரல கொண்டா அப்படின்னு சொல்லி அவன் விரல ஒரு குத்து குத்துனார், ரத்தம் வந்து பார்த்துக்கோ, ரத்தம் வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்கிற, என்னை பற்றி என்ன நினைக்கிற, என்கிட்ட வந்து இந்த போடு போடுற அப்படின்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னான், உண்மையிலேயே வந்து நீங்கள் ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார், ரொம்ப கெட்டிக்கார டாக்டருங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். எப்படிடா சொல்கிற அப்படின்னு இருக்காரு. ஒரு செத்து போன உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா, அதான் வாழும் போதே செத்து போறவன். இதை தான் நம்ம இந்த காலத்துல பாக்குறோம். அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தசரதன் கதை என்னாச்சு? கைகையை மேல வச்சு அளவு கடந்த அன்பு. ராமன் வந்து காட்டுக்கு போறாப்புல ஆயிட்டது இல்ல. தசரதன் எப்பேற்பட்ட அரசன். விஸ்வாமித்திரர் சொல்றார், என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம், அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருமால் கிட்ட போவோம், அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம், இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார். உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றார். அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேயி காலில் வந்து விழறான். உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான். தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அவன் கைகையை மேல வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். இப்ப சொல்லுங்க, அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா? அது மட்டும் இல்ல, அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும். தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான், தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா? கொல்றேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா? செய்யறேன். எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரன் ஆக சொல்றியா? ஆக்குறேன். அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா? ஆக்குறேன் அப்படிங்கிறான். நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான்? மனைவி பேர்ல வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம். திரிசூலம், வஜ்ராயுதம், வாள் இதுகளால் தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்தன் காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால் தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துடுறான். காமதேவனுக்குள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர். அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க. அப்பா, அம்மா, மனைவி, மக்கள் எல்லார் பேர்லேயும் அன்பு அவசியம்தான். ஆனால் அந்த அன்பு அறிவுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது. அப்போதான் வாழ்க்கை சுகமாக இருக்கும், இல்லைன்னா அவஸ்தை தான். அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது, அது சரி. அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி? ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேரில் அளவு கடந்த அன்பு. தனக்கு நோய் இருக்குது, அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அது நல்லா இருக்குமா? இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது. அது மாதிரி விலங்குகள் கிட்ட அன்பாயிருன்னு சொல்றோம், அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு. அதனால அன்பு கூட அறிவு பூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலி கிட்ட சொன்னானாம், இதை பாரு, உன் பேர்ல எனக்கு அளவு கடந்த அன்பு, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். நெருப்பில் நடக்கணுமா நடக்கிறேன், நீரில் குதிக்கணுமா குதிக்கிறேன், உயிரையே கொடுக்கணுமா கொடுக்கறேன் அப்படின்னா, சரி வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாமல் இருந்தால் வந்துடுறேன் அப்படின்னானா. இப்போ மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னான், அதை அலட்சியமாக நினச்சிடக்கூடாது, அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே, அன்பும் அப்படி தான். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான், ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க.
அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள், முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்னைக்கு நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போ உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கூட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்கறது இல்லை, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்னைக்கு எல்லார் கண்டுலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளவு வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான், ஆனா அதையே நாம் அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா. அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதே, இனிமே ஒதுங்கணும் என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போறவர் தற்செயலாக திரும்பி பார்க்கறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏப்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறியா, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு. நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது, வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமாக தச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறைய வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கைய உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா.
அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன்னு சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுறோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனை நம்ம ரகம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை, அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான், மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான், தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல், ஒரு கருங்கல்லில் 4 துளையை போட்டு ஒரு துளையில வந்து உளிய வச்சு அடிச்சா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்னா அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணும்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடிச்சா 2 பக்கமும் பிளந்துரும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய், தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டா அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று, அது எப்படின்னா கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரம் சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம், வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படிதானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம்.
ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.